உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். Hey beautiful. My god, you look amazing today. Really? நீங்க தப்பா எடுத்துக்கலனா நாம ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா? எதுக்கு ஒண்ணு? உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க ஸ்வீட்ஹார்ட். And that's really sweet. I think ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஆக்சுவலி என்னன்னா பிக்சர்ஸ் யூனிக்காக இருக்கணும். ஃப்ரேம்ல நாம தான் இருக்கும், பின்னாடி யாருமே இல்லை. ரொம்ப எம்டியா இருக்கு. இப்போ என்ன பண்றது? பாய்ஸ் ஹாய். ஆக்சுவலி நாங்க இங்க போட்டோஸ் எடுக்கிறோம். நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? வாங்க வாங்க. அது என்னன்னா பசங்களும் இருந்தாங்கன்னா நம்ம போட்டோஸ்ல நல்ல எனர்ஜி இருக்கும். வெரோனிகா, அது என்னன்னா இவங்க எல்லாம் என்ஜிஓ கிட்ஸ். சோ போட்டோஸ்ல நல்ல யூனிக்கா இருக்கும், பட் பணம் வராது. இட்ஸ் ஓகே. எதுக்கெல்லாம் பணம் தேவையில்லை. எனிதிங் ஃபார் யூ. கிரேட். கம் செக் திஸ் அவுட். சீ. தேங்க் யூ சோ மச் வெரோனிகா. ரியலி. தேங்க் யூ அதுக்கு. நல்ல சூப்பர்ல. எனிதிங் ஃபார் யூ. நமக்கு போட்டோ கிடைச்சிருச்சு. பை. பாய்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த போட்டோஸ் ஓகே தானே? நிறைய போட்டோஸ் கிடைச்சிருக்கு. நீங்க வந்ததால வேலை சீக்கிரம் முடிஞ்சது. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ சோ மச் சார். ரிஷி, எவ்வளவு பெரிய மாடலோட போட்டோவை ஃப்ரீயா எடுத்தாச்சு. இவங்க மேல கேஸ் போட்டுருவா. டோன்ட் வரி மேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, உங்க நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்றேன். அண்ட் அதுல வெரோனிகா அவங்களே இந்த பிக்சர்ஸ்க்கு பணம் தேவையில்லைன்னு சொல்லிருப்பாங்க. சோ உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கணும்ல. Thank you sir. Thank you so much. Bye. Bye sir. Bye. Bye sir. Bye. Bye. Bye sir. Bye. I'm so glad. இந்த பசங்க முகத்துல இருக்கிற இந்த ஸ்மைல் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிரிச்சிட்டே இருக்க போறியா? வா. என்ன ரிஷி? ரிஷி ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். எப்பயாவது ஒரு தடவை வேதனை டிரைவ் பண்ண விடுங்களேன். எப்படி பண்றீங்க ரிஷி ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ. ஓ மை ஸ்வீட் பிரதர், உங்க அழகான இந்த இதயம் என்ன ஆகுறது? வெரோனிகாக்கு மட்டும் ஃப்ரீயா அவளை வச்சு மாடலிங் பண்ணது தெரிய வந்துச்சுன்னா அதுவும் ஒரு என்ஜிஓக்காக. இவ்வளவு அழகான பொண்ணு, அவ மனசு, அவ காதல் எல்லாம் கைவிட்டு போயிடும். பியூட்டிஃபுல்லா இருக்கான விஷயம் என்னன்னா, நான் காதலிக்கிற பொண்ணுக்கு மனசு அழகா இருந்தா போதும். இதெல்லாம் பெருசு இல்ல. அம்மாடி லக்ஷ்மி, என்னமா விஷயம்? எதுக்கு சூட்கேஸ் வெளியே எடுத்துட்டு போற? நீங்க இப்போ இது எங்களோட பெட்ரூம். எப்படி எல்லாரும் மேஜிக்க பார்த்தாச்சா? நீங்க எங்க தூங்கணும்னு நான் சொல்றேன். வாங்க. பாத்தீங்களா, இதான் உங்க ரூம். இப்ப சொல்லுங்க, நம்ம மூணு பேரோட உலகம் எப்படி இருக்கு? ஏதோ சமாளிக்கலாம். ஏன்னு தெரியல, என் வயிறு ரொம்ப வலிக்குதுக்கா. நீ நாள் முழுக்க ஏதோ சாப்பிடல, அதான் வலிக்குது. நான் சாப்பாடு கொண்டு வர, இருங்க. நீ இதை சரி பண்ணு. ஆ சரி. யாரு? சித்தி, நான் தான். அது சாப்பாடு எடுத்துட்டு போக வந்தேன். சாப்பாடு சமைச்சிருந்தா தானே எடுப்ப? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாங்க, அதான். சரி சரி, புரியுது. ஃப்ரிட்ஜில் பாரு ஏதாவது இருக்கும். உன் கல்யாணத்துக்கு கிராமத்துக்கு வரதுக்கு முன்னாடி வாங்கி வச்சது இருக்கும் பாரு. எத்தனை நாள் ஆனாலும் சாப்பாடு கெட்டி போகாமல் இருக்கதானே எல்லாரும் ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க. எடுத்து சாப்பிடு. அப்புறம் அடிக்கடி இங்கே வந்துட்டு போகாத, ஸ்லீப் பிரேக்கிங் ஆகும். இவ்வளோதானா? என்னக்கா? இல்ல இல்ல, இவ்வளவுதான் இல்ல, நிறைய இருந்துச்சு. சப்பாத்தி, காய் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஆனா சாரி, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலா தப்பு ஏமேல இல்ல, சித்தி தான் எல்லாத்தையுமே என்ன சாப்பிட சொன்னாங்க. என்னால வேணாம்னு சொல்ல முடியாது இல்லையா? அதான், அதுவும் காய் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அப்படி என்ன சாப்பிட்டீங்க? உருளைக்கிழங்கு வறுவல். அம்மாவும் இதே மாதிரிதான் போய் சொல்லுவாங்க. ஸ்வீட் செஞ்சு வச்சு அது காலி ஆகும் போது எங்களுக்கு நிறைய வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா அம்மா அவங்களோட பங்கையே எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டேன்னு பொய் சொல்லி கொடுப்பாங்கக்கா.
சரி, நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன், நீங்க தூங்குங்க. எங்க எங்க தரையிலேயே வா. எந்த படுக்கையும் பில்லவும் இல்லமா. ஹலோ மல்விந்தர், எங்க இருக்க சார்? நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். பொண்ணுங்க மேல கேஸ் போட்டோம்ல, அதுக்கு தான். நீங்க சொன்னா உடனே வர. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அங்க வேலையை முடி. நான் டிரைவ் பண்ணுறேன். நான் 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 டிரைவ் பண்ணவா? நான் என்ன சொல்வேன்னு உனக்கே தெரியும். தெரியுமே. சரி, கொஞ்சம் நில்லுங்க. நீயா? வா வா, உள்ள வா. வாப்பா பல்விந்தர், வா 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 வா. நல்ல வேலை உங்களே பாத்துட்டேன், பேசணும் நினைச்சேன். ஏய் ராணு, டீ டிஃபன் ஏதாவது கொண்டு வா. சரிங்க. பாணி, ஷாலு, பல்விந்தர் எங்க போனங்க ரெண்டு பேரும்? பெரிய உதவி செஞ்சு. சத்தியமா, சொந்தக்காரங்க கூட செய்ய மாட்டாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க அங்கிள்? நான் பண்ண உதவியில ஒண்ணுமே இல்ல. சரி சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயமா அங்கிள்? அது ஆண்டி, உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். எனக்கு எவ்வளவு பெரிய கான்டாக்ட் இருந்துச்சுன்னு நேத்து வந்தப்போ உங்களுக்கே தெரியும். அதாவது ரிஷி ஓப்ராயோட டிரைவரா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல. என்கிட்ட ரெண்டு வண்டி இருக்கு, சொந்த வீடு இருக்கு, நிறைய பணமும் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சொன்ன? கீழவை, அந்த கீழவைன்னு சொன்ன. என்றி கிளம்பு, வெளிய போ. ரணு, ரணு, நீங்க பேசாம இருங்க, நான் பேசிட்டு இருக்கல. என்ன சொல்லிட்டா? என்ன சொல்லிட்டியா? அத நான் வர சொல்லுமா? உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கான், இப்போ ஏன் நேஹா கேக்குதா உனக்கு? என்ன தைரியம் உனக்கு? டிவோர்ஸ் பண்ணதுனால தான மூணாவது கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்க. அப்படியா? எதுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு சொல்லு. முத வைஃப குடிச்சிட்டு அடிச்சான், ரெண்டாவது வந்த பொண்ணு பயந்து இவனை விட்டுட்டு போயிட்டா. இன்னும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. காலனிக்கே தெரியும் உன பத்தி. நான் ராணி மாதிரி வெச்சுப்பேன், கிழிப்ப குடி எல்லாத்தையும் விட்டுறேன். அங்கிள், கல்யாண செலவை நானே பாத்துக்கறேன். உங்களுக்கு தங்கத்துல நெக்லஸ் கொடுக்கறேன். மண்டைய உடைக்க போறேன் பாரு. கிளம்பு. என்ன நடக்குதுங்க? வேண்டியவங்களுக்கு வரன் வர மாட்டேங்குது, வேண்டாதவங்களுக்கு வருது. இந்த விதி இருக்கு, அது நம்ம கூட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுது. ரிஷி ப்ரோ, நம்ம தப்பான வழியில வந்துட்டோம்னு நினைக்கிறேன். Are you sure? You sure? I mean பாருங்க, ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணுங்க தான். எந்த பொண்ணுங்க? அதான் அந்த பொண்ணுங்க தான் ஆபீஸ்க்குள்ள வந்தாங்களே, அவங்களால தான் பல்விந்தர் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். லட்சுமி, நீ அங்க இருந்து காய்கறி வாங்கிக்கோ, நான் போய் நெயில் பெயிண்ட் வாங்கிட்டு வரேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.